ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிசிங் ஹெச்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து 94ஆம் ஆண்டில் வெளிவந்த போலீஸ் திரைப்படங்கள் என்னன்றத தான் இன்னைக்கு நான் வீடியோல பார்க்கணும். இன்னைக்கு நான் வீடியோ போறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோ பார்க்க போறோம். இல்ல, முதல் திரைப்படம் என்னன்னா சத்யராஜ் நடிப்புல 94ஆம் ஆண்டு வெளிவந்த அமைதி படை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து சத்யராஜ் மாறுபட்ட ரெண்டு வேடத்தில் நடிச்சிருப்பாரு. இதில் சத்யராஜுக்கு ஜோடியாக ரஞ்சிதா நடிச்சிருப்பான். இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்னா ஆனஸ்ட் ராஜ் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் போலீஸ் ரோலில் கலக்கியிருப்பான்னு சொல்லுவான். இதில் விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் நம்ம பார்த்தோம்னா அர்ஜுன் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ஜெய்ஹிந்த் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துல அர்ஜுனுக்கு ஜோடியாக ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் நடிப்புல 94ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் என்ற திரைப்படம். இந்த படத்துல வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னா பிரேம் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் வீரமணி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துல பிரேமுக்கு ஜோடியாக யுவராணி நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னா சத்யராஜ் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் வீரபதக்கம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துல சத்யராஜுக்கு ஜோடியாக ஊர்வசி நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்.